எப்பயும் அவங்க எடுக்கிற அதே மாதிரி தான் ட்ரக்ஸ் அந்த இது அதே மாதிரி தான் இது கோல்டு பற்றி இருக்குமோ அப்படின்னு தோணுது, வேறு எதுவும் தெரியல. ஹார்ட் கோர் தலைவர் ஃபேனு. தலைவர் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தா போனோம். இந்த வாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கு டீசர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தலைவர் சும்மா கோல்டு மாதிரி தக 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 தகன்னு மின்னுறாரு, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே தேட்டரே சும்மா பாக்கெட்லேருந்து சில்லறையை செதறி விடலாம் அந்த லெவலில் இருக்குது. பிஜிஎம்மு அவரோட வாக்கு அந்த குட்டி ஃப்ரேமில் கண்ணாடி போட்டு அவர் கண்ணு மட்டும் காட்டுவாங்க, வேறு லெவல். அதுவும் அவர் ஒரு படத்தில் வந்து விண்டேஜ் டைலாக் சொல்லியிருப்பார், அதெல்லாம் திரும்பி ரீக்ரியேட் பண்ணும்போது வேறு லெவல் செய்கை. ஆனால் தீபாவளிக்கு தரமான செய்கை இருக்குது. தலை ஓல்டு இருக்கா, அழகாக ரீக்ரியேட் பண்ணிக்காங்க. தலைவர் எப்போவுமே வயசா, இந்த மனுஷன்லாம் வயசானவரெலாம் சொல்ல முடியாதுங்க, அந்த லெவலுக்கு இருக்காரு. இது வந்து காம்படிஷன்லாம் இல்லை ப்ரோ, தலைவர்னா மாசு தான், அதெல்லாம் வெறித்தனமாக இருக்குது, சான்ஸே இல்லை. லோகேஷ் டைரக்ஷன் எப்போவுமே வந்து கேப் இல்லாமல் சும்மா விறுவிறுன்னு போகும், அதுவும் தலைவருக்குன்னா அவர் இறங்கி செய்வார், அதெல்லாம் டவுட்டே ஆனால். இது தலைவருக்குன்னு தனியாக எழுதுகிற கான்செப்ட்டு, எல்சியும் இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் தலைவர், ட்ரிபியூட் தலைவராக வச்சு செய்ய போகிறார். சும்மாவே சொல்லுவாங்க, நான் அண்ணி எப்போவுமே வந்து தலைவருக்குன்னா அண்ணாத்த எல்லாமே சூப்பர் ஸ்டாரு, வேற லெவலில் செய்கிறாரு. இந்த வாட்டியும் பிஜிஎம் வேற லெவலில் இருக்குது, சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர்லாம் நிறைய இருக்குது. புதுசாக கான்செப்ட் புதுசாக இருக்க மாதிரி தெரில, பட் லுக்கு அண்ட் சினிமேட்டிக் கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கான்செப்ட் தான் வந்துட்டு கோல்டு பற்றி புதுசாக இருக்குது, பட் ஆனால் எனக்கு என்னமோ அந்த இது கான்செப்ட் லைட்டாக எப்பயும் இருக்கிற மாதிரி கான்செப்டாக இருக்கிற மாதிரி. ஸ்பெஷலி லோகேஷ் கனகராஜ் மூவி வேறு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவர் வந்தாலே ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ குஸ்பம்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படமும் மோஸ்ட் என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும், கண்டிப்பாக அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி அவரோட எல்லா மூவிஸ்லேயுமே ஏதோ அந்த கனெக்ஷன் லெவல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மூவிஸ்லேயுமே பார்த்தா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்காங்க, கண்டிப்பாக அந்த லிங்க் இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம், அவர் எப்படி தான் அது காமிச்சிருந்தாலுமே அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுத்துருப்பார். அனிருத் மியூசிக் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குங்க, ஏன்னா இது வரைக்கும் அனிருத் காம்போவே வந்து நமக்கு பார்க்க மாசாக தான் இருக்கும். அவரோட எல்லா மூவிஸ்லேயுமே அந்த தீம் மியூசிக் அந்த இன்ட்ரொடக்ஷன் சாங்லாம் நமக்கு அனிருத் மியூசிக்கில் பார்த்தா தான் பார்த்த மாதிரியே இருக்கும், அந்த ஒரு வைப் ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். இப்போ விஜயை வச்சு பண்ணியிருந்தப்போ அவருக்குன்னு ஒரு யூனிக்காக ஒன்று பண்ணியிருந்தார். இப்போது மாஸ்டர் மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த விஜயோட ஆக்டிவிட்டீஸ், அவர் நடந்துட்டு போகிறது, அந்த ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு அந்த பேக்வேர்டில் போகிறதுன்ட்டு அது பார்க்க ஒரு மாதிரி ஒரு யூனிக்காக இருந்திருக்கும். கமல் சார் வச்சு விக்ரம் வந்திருந்தப்போ அந்த டீசர் ஒன்று டைனிங் டேபிளில் வச்சு ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு இருந்துச்சு. அது மாதிரி அவரோட மூவிஸே ஏதாச்சும் ஒரு யூனிக்காக வச்சு பார்க்கணுன்ற அந்த ஒரு க்ரியேட் பண்ணிடுவார். கண்டிப்பாக இதுலேயும் அந்த மூட் க்ரியேட் ஆகிருக்கு. டைட்டில் வேறு வச்சுருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது, ஏன்னா ஆக்சுவலி அது ஓல்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. அந்த டைட்டில் வந்து தலைவர் படம் அவ்வளோ மாசம் விட்டு இருக்குன்ற போது டைட்டில் இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். டைட்டில் தான் கொஞ்சம் சூட்டபிளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்சியு கான்செப்டில் வந்து ரோலெக்ஸ் இது வர்றதுனால கண்டிப்பாக இதை அதில் இன்வால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ரஜினி சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, கண்டிப்பாக அந்த மேக்கிங் ஸ்டைல் இதில் கொண்டு வந்திருக்க மாட்டார். டெஃபினட்டாக வேறு ஏதாச்சும் ஒன்று புதுசாக இருக்கும்னு எனக்கு ரெண்டுமே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா இப்போ விஜய் சாருக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸோட ட்ராப் பண்ணிடுவேன், மூவிஸ் ஃபிட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு, அதனால அதுவுமே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான். வெங்கட் பிரபு காம்போ அது ஒரு மாதிரி ஜாலி வைபாக இருக்கும், ஒரு பார்ட்டி வைபில் அவரோட காம்போ வேறு மாதிரி இருக்கும். இது வந்து லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அவரோட ஜானர் டோட்டலாக வேறு மாதிரி, அவரோடது வந்து ஜாலியாக வைபாக அந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாக ட்ரக்ஸு ஃபைட்டு ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே டோட்டலாக வேறு வேறு ஆப்போனண்ட்டு தான், அதனால் கண்டிப்பாக இது ஒரு ஜானர் அது ஒரு ஜானருன்றப்போ ரெண்டுமே வந்து இம்ப்ரெசிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் கிளாஸ் மாஸ் தான் தலைவர். ஸோ அவர் திருப்பி வந்து ஜெயிலருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்க போகிறான்றது ஒரு சந்தோஷம் இருக்குது நமக்கு, இருக்குது. நல்ல ஒரு பேர் கொடுத்துடலாம். கூலின்றத வந்து அவர் வந்து வாட்ச் வந்து ஒன்று மாற்றி ஒன்றுமே கட்டின்னு இருந்தார் கையில். ஸோ அதை வச்சு நான் ரோலெக்ஸோடைய இது பேர் வச்சுருவாங்க, அவர் ரோலெக்ஸோட அப்பாவாக இருப்பார். ஸோ ரோலெக்ஸோட பேர் அது வந்து ரிலேட்டடாக வைப்பாங்க எதிர்பார்த்தேன். ஸோ பரவாயில்ல, இட் வாஸ் குட், நல்ல பேர் தான் அதுவும். லியோ நான் ஹார்ட் கோர் விஜய் ஃபேன். ஸோ நான் வந்து லியோ இது கம்பேர் பண்ண முடியாது, பட் ஸ்டில் நான் வந்து லியோவோட 2-3% எக்ஸ்ட்ராவாக அவர் வந்து எல்லாம் அதில் தப்பு பண்ணாரோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அங்கங்கே வந்து சிஜிலாம் பக்கா யூஸ் பண்ணு. ஸோ கண்டிப்பாகவே நான் வந்து ஒரு லியோவோட பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா. ஆமாம் ப்ரோ, இது அதில் வந்து ட்ரக்ஸே இந்த இடத்துல கோல்டை வச்சு அவர் ஏதோ பண்ணுறாரு, அது மட்டும் புரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாகவே சொல்கிறேன், அவர் ஒரு கோல்டு ஹேஸ்ட் மாதிரி இருக்கும் போல் எதிர்பார்க்கலாம். அந்நீர் அவரை பற்றி சொல்கிறது எதுவுமே இல்லை, அவர்
ஒரு லிமிட் கிராஸ் பண்ணி அவர் போயிட்டு இருக்காரு. உலகத்தையே அவர் வந்து வியந்து பார்க்க வைக்கிறாரு. அதாவது அவர் ராக் ஸ்டார்னு பேர் வச்சாங்க. ராக் ஸ்டார் ராக் பண்ணிட்டு இருக்காரு எப்பவுமே. எல்லா படமா இருந்தாலும் சரி, யார் படமா இருந்தாலும் சரி, தமிழா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ், அவர் எப்பவுமே ராக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அது கோட்டுன்னு பேர் வச்சாங்க. எனக்கு அது ஃபர்ஸ்ட் கோட்டுன்னு பேர் இருக்கும்போது என்ன கோட்டா இருக்கும், ஏன் அது கோட்டுன்னு பேர் வச்சாங்க யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியும் அது ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லி. அவர் கிரேட்டஸ்ட் இல்லை, அவர் இன்னும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அது எனக்கு மட்டும் அது நல்லாவே தெரியும், எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் தெரியும் அது. பட் ஸ்டில் நான் அதுக்குன்ற தலைவர் நான் வந்து ஒரு மாதிரி சொல்லலை. அது வந்து லைக் அது அப்படியே பேர் வைக்கிறதுலே வந்து அவர் எடுத்துடணும். கூலின்னு பேர் வச்சனால நல்லா இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நான். ஒரு உழைப்பாளி தான், நேரத்தே ஒரு உழைப்பாளி தான், அதை பற்றி டவுட்டே இல்லை. ஆனால் அது வந்து ஏன் படம் டைட்டில் வச்சு அவர் பேரை வச்சிடலாம் அது பேசாமல். அதுக்கு ரோலெக்ஸ் தான், ரோலெக்ஸ் தான், வேறு பேரே இல்லை அதுக்கு, ரோலெக்ஸ் தான். அவ்வளோ வாட்சன் கை கையில் அப்படியே சரமரே கட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ ரோலெக்ஸ் தான் பேர் இதுக்கு வைக்கலாம். அஜித் சார் எப்பவுமே சூப்பர் தான், இதில் இன்னும் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கு. அது லோகேஷ் கனகராஜ் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா வந்து ஸோ பேசிக்லி வந்து கோல்ட் அண்ட் ரெட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி சம்திங் ரிலேட்டட் டு கோல்டாக வந்து இருக்கலாம். லோகேஷ் வந்து கமல்ஹாசன் சாரோட ஃபேன் பாய். ஸோ ரஜினிகாந்துக்கு வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேபி நாட் லைக் தி யூஸ்வல் டாபிக் ட்ரக்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் டைம் ஆகும் தானே, ப்ளீஸ் பீசலாம். அனிருத் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்துச்சு. உட்காந்து நல்லா வெறித்தனமாக வரும்னு நினைக்கிறேன். 80s இருந்ததை விட ரஜினி இப்போ வேற லெவலில் இருக்காரு. தலைவர் வந்து பெப்பர் அண்ட் சால்ட் மாதிரி, இப்படி சொல்லணும், பெப்பர் அண்ட் சால்ட் மாதிரி வேற வெறித்தனமாக இருக்காரு. டைட்டில் பார்க்கவே தெரிக்க விடுற மாதிரி இருக்கு. பாஷா தானே எனக்கு பிடிச்ச படம். பாஷாக்கு இது ஈக்குவலாக இது வருமானு தெரியல. வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த கஞ்சா சிகரெட் பாக்கு இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தலைவர் வேறு, தலைவர்னாலே சொல்லுவோம் வேறு மாதிரி. அவருக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்காம நல்லா கொடுத்தா லோகேஷ் வேறு லெவலில் போவார். தலைவர்னால் வேறு லெவலாக தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் தலைவர்ன்றதுனாலே எனக்கு, ஏன்னா தலைவருக்கு லோகேஷ்க்கு எதுக்கு எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து லோகேஷ்னாலே ஒரு ஒரு மாசன் கல்ட் மூவியாக இருக்கும் அந்த அடி அந்த ஃபைட். ஏன்னா தலைவருக்குன்னா நின்ற இடத்துலேருந்து அடிக்கிறதா அவருக்கு மாசு, ஓடி அடிக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு மாசெல்லாம் கிடையாது. நின்ற இடத்துலேருந்தே அடித்தாலே அதே போதும். முக்கியமான விஷயம் தலைவருக்கு பிஜிஎம் தான். ஆனால் பிஜிஎம் ஒன்றும் ரொம்ப சூப்பராக இல்லை, ஒரு மைல்டாக வந்து ஒரு ஓல்ட் மணி அந்த ஒரு கான்செப்டில் அப்படியே போகுது. ஒன்றும் பிஜிஎம் வயசில் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது. என்ன கேஜிஎஃப், கேஜிஎஃப் வில்லன், அவர் கேஜிஎஃப் வில்லனை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க திரும்பி. அப்புறம் கேஜிஎஃப்லாம் அது அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். என்ன லோகேஷ் கனகராஜுக்கு லியோக்கே எதிர்பார்ப்பு நிறைய இருந்ததுனால அவர் லியோக்கே ஏமாற்றிட்டாரு. லியோக்கு லியோவை பற்றி இல்லை, கிட்டத்தட்ட அந்த சேர்லாம் பார்த்தா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரோலக்ஸ், அது ரோலக்ஸோட சேரு. ஸோ மேபி ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீமியர்லேயே வந்து ஸ்டாண்ட் அலோன் மூவி தான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். சப்போஸ் ஆனால் அந்த ரோ சேரை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ரோலக்ஸோட ஏதாச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில், ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட எங்கேயாச்சும் கொண்டு போயிடுவாங்க போல். ஆனால் கொண்டு போனாலும் ஒன்றும் சிறப்பாக, மியூசிக் ஒன்றும் சூப்பராக இல்லை. ஆனால் வந்து அந்த தீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஜிஎஃபே, அப்படியே கேஜிஎஃப் மாதிரி தான் கொண்டு போகிறேன். தளபதி வேறனா இவர் ரஜினி வந்து ஸ்டைலும் எல்லாமே வேறு. இருந்தாலும் சின்ன குழந்தைங்க கேட்டால் கூட தெரியும் சூப்பர் ஸ்டார் யார்னா ரஜினி, தலைவர் தான் சொல்லுவாங்க. அது சின்ன குழந்தைங்களை கேட்டால் கூட தெரியும் சூப்பர் ஸ்டார்னா. தளபதி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் உயிர் தளபதி தான். லோகேஷோட படம் தலைவர் லுக்கு செம மாசாக இருந்துச்சு. இப்போது இவ்வளோ நாள் அவரை ட்ரக்ஸ் பற்றியே எடுத்திருக்காரு லோகேஷ். இப்போது டிஃப்ரெண்ட்டாக கோல்டு ஏதோ ஒரு மாஃபியா மாதிரி போவோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படியும் மேபி ட்ரக்ஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய எக்ஸ்பெக்ட் வச்சோம். பட் இது ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு கோல்டு எடுத்துகிட்டு வராரு, ஒரு மாஃபியா கேங்கோட அவரோட லிங்க் வச்சு அதுக்காக அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை அது கூலி படை தலைவன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரோலில் நியூ ரோலில் வரலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் ட்ரக்ஸ் வச்சு அவர் எடுப்பார். இந்த டைம் கோல்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறாரு கண்டிப்பாக. லோகேஷ் மூவிஸ் நம்ம சொல்லவே வேணாம், எல்லா படமும் ஒரு ஹிட் தான். எல்லா படமும் அவர் டாப்பாக கொடுப்பார், டாப் கிளாஸ் டைரக்டர் அவர். கைதி அந்த லியோ இந்த மூவிஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக தலைவர் 171 கிரேட் சக்ஸஸ் ஆகும். பழைய மூவி டைலாக்ஸ் நம்ம மேபி விண்டேஜ் விண்டேஜ் ரஜினிகாந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சாங்லாம் விசிலிங்ஸ் எல்லாமே கிளாஸ், மாஸ் கிளாஸாக இருந்துச்சு, டாப் கிளாஸ், எல்லாமே டாப் கிளாஸ். கோட் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம். சாங்கோட ப்ரோமோ செம்மையாக இருந்தது. பட் அது சாங்னு வரும்போது நான் தளபதி ஃபேன் தான். ஸோ சாங் வருது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இது சாங் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். 171 கூட
கம்பேரிசன் வரும்போது 171 செம்ம கிளாஸாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா நல்லா இருக்குது. ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் இது, ரஜினி சாரோட ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். ஸோ இது வந்து நம்ம அப்படி ஒரு யூனிவர்ஸ் நம்ம வருமானு கேட்டால் இல்லை, ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டாங்க இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் ரஜினி சாரோட. அப்படி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நியூவாக நியூ லுக்கில் ஒரு நல்லா வரும். அணி வந்து அணி சொல்ல நான் அணி செம்மையாக பண்ணுவார். எல்லா மூவியும் அவர் தரமாக கொடுப்பார். என்ன as you see black and white la and gold mattu vandu focus panni anna ivunga kattaara seriously mudiyadhu avanga ee aakir ipo da ulla odna va enna edukna namada restroom enna eduke enna abdul please please abdul please di I S C enna di enna di ingudu pudichu public place abdul please please enna ida da adalya va va 171 enna nenikiren 171 172 க்கு முன்னாடி வர நம்பர் தலபதி ரெஃபர் அங்க அங்க சோ அப்படியே சா வச்சிரு மூணாவது என்ன எனர்ஜி பேசணும் தலைவர் வேற லெவல் அனிருத் மியூசிக் வெறித்தனம் அப்படியே ஏய் தல ஓடியா ஜம்ப்